Please, இலக்காக இதை வாங்கிக்கங்க. இப்போ நீங்கள் வாங்கிக்கலனா, இதே சுடிதார நாளைக்கு நான் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் வந்துடுவேன். இது ப்ராமிஸ். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க நிஜமாவே சுடிதார்ல வந்தா எப்படி இருக்கும் நினைச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். சரி, நீங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்னு கொடுக்கறேன், நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். என்ன கொடுக்க போறீங்க? நீங்க முதல்ல கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். சரி, நான் வாங்கிக்கிறேன். என்ன என்னங்க இது? நீங்க எனக்காக வாங்கின பணத்துக்கு இந்த மாச வட்டி. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நேத்து நீங்க சரவணன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்தாங்க. பரவாயில்லைங்க. இந்தாங்க, மறக்காம கொடுத்துருங்க. சரியா, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். என்ன சொல்லுங்க, பேபி மாமா பார்க்கணும். என்ன இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட போறியா? என்னங்க இப்படி ஏடகரமா பேசுறீங்க? என்னது, ஒபாமாவா மீட் பண்ண போறியா? அட போய. பேபி அம்மா, பேபி அம்மா. யோ, நீ கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களா? தம்பி, நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு பரிமாற்றம் வேணும்னா அதுக்கு ஒரு பொதுவான ஆளு வேணும், அதாவது வெளியுறவு அமைச்சர் மாதிரி. என்ன வெளியுறவு அமைச்சர் என்னன்னு தெரியலையா? நீ எல்லாம் என்ன தப்பாச்சியோ? டேய் சார், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை இன் பண்ணிக்கிட்டு அதுவும் இல்லாம ஷூ வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ எல்லாம் படிச்சு என்ன என் பிரயோஜனம்? யோ மிஸ்டர், உன் ஸ்டைல்ல பேசலாமா? என்ன விஷயமா பாக்கணும்? பணம் கொடுக்கணும். அசலா? இல்லைங்க, வட்டி. பாவண்டா தம்பி, இதான் முதல் வாட்டியா? ஆமாங்க. டேய் நல்லா பாத்துக்கடா, அடுத்த தடவை வரும்போது இந்த பேண்ட் ஷர்ட் ஷூ எதுவுமே இருக்காதுடா, வெறும் அண்டர்வேர் மட்டும்தான் இருக்கும். பொறுமை பொறுமை, இங்க பணம் வாங்க வந்துட்டா முதல்ல அதை கத்துக்கணும். அப்படி போய் உட்காரு. பேபி அம்மா வர வரைக்கும் நல்லா யோசனை பண்ணு. உன்னோட எதிர்காலம் பளிச்சுன்னு கண்ணுல தெரியுது. பார்த்திபா இருக்கானா? அவனை வர சொல்லு. அவர் இப்ப இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு.
ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, அவர் வந்தோன்னு சொல்லிடுறேன். எப்ப வருவான் தெரியாதுங்க. 2 hours பெர்மிஷன் போட்டு போயிருக்காரு. எப்ப போனா? போய் 1.5 hours ஆகுது. அப்ப 1.5 hours இங்க தானே வரணும். அது சொல்ல முடியாது. போனவர் ரோட்ல அடிபட்டு சாகலனா இங்க தானே வரணும். ஏன் இப்படி கத்துறாங்க? என்ன இப்படி பேசுறாங்க? அவன் வர வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டே போறேன். ஹலோ, இங்க தேவையில்லாம உட்காராதீங்க. நான் இங்க தேவையில்லாம உட்காரேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? என்ன வேணும் உங்களுக்கு? அத சொன்னா நீ குடுக்க போறியா? அக்கா எனக்கா இங்க? டேய், நீ ரெக்கமெண்ட் பண்ணிய பார்த்திபன் ஒருத்த, ஆமாக்கா, அவன் இன்னும் வட்டி பண்ண குடுக்கலடா. அப்படி இருந்த அவன் குடுக்கலன்னா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இந்தக்கா இதான் அட்ரஸ் பாத்துங்க. சரி, இந்த அட்ரஸ்ல அவன் இல்லன்னு வச்சுக்க. மறுபடியும் நான் இங்க உன்கிட்ட தான் வருவேன், ஞாபகம் வச்சுக்க. சரிக்கா. இந்த கைய கழுவிக்கோ, நல்ல கழுவு. சாப்பிடு நீ போயிட்டு வாப்பா. பார்த்திபா, பார்த்திபா, டேய் எவன்டா அவன் பார்த்தி? டேய் பார்த்தி, வெள்ள வாயேண்டா. டேய் மானம் கெட்டவனே, வெள்ள வாடா. யாரு? இரு இரு, யாருன்னு பார்த்து வர. என்னமா வேணும் பார்த்திபா? எங்க நீங்க யாரு? கடங்காரி. அவன் எங்க உள்ள ஒளிஞ்சு நிக்கறானே? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? பணம் வேணும், நீ தருவியா? எதுக்கு பணம்? அது அவங்க கிட்ட கேளு. அவன் எங்க? உங்களுக்கு எதுக்கு பணம் தரணும் அத சொல்லுங்க முதல்ல. இத பாரு, நான் கேட்டதுக்கு முதல்ல நீ சொல்லு. பார்த்திபா எங்க? அவன் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருக்கான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ யாரு அவனுக்கு? நான் அவனோட அக்கா. ஓ, கூட பிறந்தவளா? ஆமா. சரி பரவாயில்ல, விடு. இப்ப 15,000 பணத்தை எடு. ஐயோ,
எதுக்கு அவ்வளவு பணம்? ஏன் இத பார், உன் தம்பி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி இருக்கிறான். அதுக்கு வட்டி தான் 15,000 ரூபாய். ஐயோ, அப்படியா? எதுக்குங்க? உனக்கு தெரியாதா? அப்போ உன்கிட்ட கூட சொல்லாம வாங்கிட்டானா? குடிச்சு கூத்தடிக்க தானே? இல்ல இல்ல, அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்ல. அவன் எப்படிப்பட்டவனா தான் எனக்கு என்ன வந்தது? நான் என்ன அவனை எனக்கு மாப்பிள்ளைய பார்க்க வந்தேன். எனக்கு இப்ப பணம் வேணும், தரியா இல்லையா? அது இப்ப என்கிட்ட பணம் இல்ல. அவன் வந்த உடனே கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். வட்டி கொடுக்க வேண்டிய தேதி மீறி 5 நாள் ஆகுது. வேலை செய்யற இடத்துலயே அவன் மாட்ட மாட்டேங்கிறான். அதான் விசாரிச்சு அட்ரஸ் தேடி இங்க ஓடி வந்தேன். இத பாரு, பணம் வாங்காம இங்க இருந்து நவறது இல்ல. நானு இங்க பாருங்க, எங்களுக்கு பார்த்திபன் பணம் வாங்கின விஷயமே தெரியாது. பார்த்திபன் வந்ததும் அவங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க எந்த முடிவுமே எடுக்க முடியும். நீங்க போங்க. அவன் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினது உண்மைனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப போறேன், நாளைக்கு விடியறதுக்குள்ள எனக்கு பணம் வந்து சேரணும். வரல, நான் இங்க வருவேன். நான் வந்த உங்களுக்கு மானக்கேடாயிடும். இல்ல, அப்படி ஆகாது. உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதான் உங்களுக்கு நல்லது. வரேன். பார்த்திப வரட்டும், என்னன்னு கேப்போம். நிஜமா அவன் பணம் வாங்கிருப்பானா? தெரியலையே. அவன் வரட்டும், கேப்போம். அண்ணே, அண்ணே, அண்ணே. என்னப்பா? அண்ணே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் போகணும். வட்டி காசு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். பேபி அம்மா வந்தா நீங்க கொடுத்துறீங்களா? தம்பி, காசு கை மாறலாம், ஆனா என் மனசு மாறிடக்கூடாது பாரு. அதனால நீயே பேபி அம்மா வந்ததும் கொடுத்துட்டு போ. இந்தங்க இந்த மாசம் வட்டி போடணும். தேதி என்ன ஆகுது? ஏன் லேட்டு? பணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இந்த மாசம் அசலோட திருப்பி தரேன்னு தானே சொன்னேன். அவ்வளவு பணம் கிடைக்கல, அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். இத பாரு, ஒரு வார்த்தையை சொன்னா அதை காப்பாத்த கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். நிச்சயமா அடுத்த மாசம் கொடுத்துறேங்க. சரி போ. இத பார், கரெக்டான தேதியில கொடுத்துடணும். இந்த மாதிரி லேட் ஆகக்கூடாது. ஆகாதுங்க, லேட் ஆகாது. போ. எப்பா மனோஜ், எப்படியோ அந்த ரவுடி பைய துறைய போலீஸ்ல மாட்டி விட்டுட்ட. மங்கையும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு மேல நீ ஊர்வம்புக்கு போய் அடிதடியில இறங்கி அனாவசியமான பிரச்சனைகளை வரவழைச்சுக்காத, புரியுதா? என்ன பண்ற, மேல போய் உன் பிஏ சர்டிபிகேட்டை தேடி எடுத்து தூசி தட்டு. ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்து பொழைக்கிற வழிய பாருடா. அறிவு கெடுத்தனமா பேசாதீங்க. என் புள்ள கை கட்டி அடுத்தவன் கீழே வேலை செய்ய போறந்தவன் இல்ல. அவன் அவங்க அப்பா மாதிரியே அவனுக்கு கீழே 1000 பேரை வச்சு வேலை வாங்க போறந்தவன். இப்படி பேசி பேசி அவனை உருப்படாம ஆக்கிட்ட. அத
வாழ்க்கையில உருப்பட்டவங்க சொன்னா கேட்டுக்கலாம். டேய் டேய், என் கதைய உருடா. நான் உருப்படாம போயிட்டேன், வாஸ்தவம் தான். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடாக்கண்ணா. இனிமே நான் உருப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. ஆனா உன் வாழ்க்கை இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது. டேய், நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. அதெல்லாம் நாங்க கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா தான் இருப்போம். அப்படிங்களா? என்னமோ சாதாரணமா டிஃபன் சாப்பிட ஆரம்பிக்கிற மாதிரி சொல்ற. எப்பா கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல தம்பி. சாதாரண அப்பள ஊருக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு லட்சக்கணக்கில் முதல் வேணும். சும்மா பாக்கெட்ல இருக்கிற பைசாவை எடுத்து செலவு பண்ற விஷயம் இல்ல இது. ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கிற பணம் நகை நட்டை எல்லாம் அந்த துரப்பைய வழிச்சு எடுத்துட்டு போயிட்டான். எப்பா இந்த லட்சணத்துல கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? முதலீடு வேணும் முதலீடு. அதுக்கு எங்க போவ? பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். இவருக்காக பேங்க திறந்து வச்சுட்டு மனோஜ் சார் வருவாரு. அவருக்கு லோன் கொடுக்கணும்னு பணப்பட்டிய தலை மேல வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போய் வாங்கிக்க. ஏப்பா ஏன் எதுக்கு எடுத்தாலும் அபத்தமாவா பேசிட்டு இருக்கீங்க? நம்பிக்கை வர்ற மாதிரி எதுவுமே பேச தெரியாதா உங்களுக்கு? இத பாருமா, நான் யதார்த்தத்தை தான் பேசுவேன். பேங்க்ல லோன் வாங்குறது சாதாரண விஷயமா? அதுக்கு நிறைய சொத்து இருக்கிறவன் கேரண்டி கையெழுத்து போடணும். நமக்கு எவன் போடுவான்? ஏ, அவங்க அப்பா இல்ல, அவர் போட மாட்டாரா? பொண்டாட்டி பிள்ளையோட குடும்ப செலவுக்கு மாசம் 30,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் 30 லட்சத்துக்கு உனக்கு கேரண்டி கையெழுத்து போடுவாரா? அந்த ஆள் பணம் குடுக்கறேன்னு சொன்னா கூட அந்த பணம் எனக்கு வேணாம். இந்த வெட்டி ரோஷத்துக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல்ல. ஐயோ அப்பா, ஏன் கத்துற? அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும், அத நீ ஒண்ணும் சொல்லி தர தேவையில்ல. எப்பா, எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்ட நரி அந்த பழம் கிடைக்காம கடைசியில சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு திரும்பி ஓடின கதை தெரியுமா? அந்த நரி மாதிரி பழம் புளிக்கிறத நீ உணர்றப்போ உன் வயசும் வாழ்க்கையும் உன்னை விட்டு ஓடியே போயிடும். ஞாபகம் வச்சுக்க. நான் பழத்தை பறிக்கிறதுக்காக சும்மா தரையில நின்னு எம்பி எம்பி குதிச்சுட்டு இருக்க மாட்டேன். மரத்தைய வெட்டி சாச்சிட்டு நான் ஆசைப்பட்ட பழத்தை பறிச்சிருவேன். ஓஹோ, அப்படிங்களா? மரத்தை வெட்டி பழத்தை பறிச்சிடுவீங்களோ? அது சரி, இப்ப கம்பெனிய ஆரம்பிக்கிறதுக்கு எதங்க வெட்ட போறீங்க? தேவனா உன்னையும் வெட்டுவேன். வாய மூடிட்டு பாத்தியமா? பாருமா அவன. அவர் விடுறா. நாம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு பணத்துக்கு என்ன செய்யலாம் அத சொல்லு. இந்த வீடு வித்துலமா? வாடகை வீட்டை நீ விக்கிற, அதுக்கு அந்த வீட்டுக்காரன் ஒத்துக்குவானா? எந்த அறிவு கெட்டவன? நேத்து தாண்டா அந்த பையன் இங்க வந்து கத்தி கலாட்டா பண்ணி பூரா பணத்தையும் வாங்கிட்டு போனா, மறந்துட்டியா? மா, இந்த கிழவனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றியா? டேய், வாடகைக்கு இருக்கிற வீட்டை எப்படி விக்க முடியும்? ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்ப பணத்துக்கு என்ன பண்றது நீயே சொல்லு. எதுக்கு பணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு ஐடியா, அதுக்குதான் முதலுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நல்ல விஷயமாச்சே, எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தரேன். நீ தெரியா? ஒரு கம்பெனி ஆரம்பிக்க இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? அதை விட அதிகமாவே இருக்கு. என்ன கம்பெனி, எவ்வளவு பணம் வேணுங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமாவா சொல்றீங்க? சத்தியமா? என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க? ஒரு ஊருக அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ரிஸ்க் இல்ல பாருங்க. நீ தின்ற விஷயத்திலேயே குறியாரு. அம்மா, ஒரு நல்ல ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாமா? அதுக்கு ஆர்டர் எல்லாம் பிடிக்கணும், அலையணும், அது வேண்டாம். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா? வெரி குட். நாமளே தின்னு தீத்துருவோம் ஒரே மாசத்துல. இழுத்து மூட வேண்டிதான். சோனா, நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யலாம்? சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சூப்பர், நல்லா இருக்கு. சோனா சிட் ஃபண்ட்ஸ், பேர் எப்படி இருக்கு? என் பேர் வேண்டாங்க, உங்க பேரையே வைக்கலாம். பாக்யம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். சூப்பர். நாளைக்கே போய் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துடலாம். இப்பத்துல இருந்தே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன? சரி.
ஓகே, முதல் கட்டமா எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் தரேன். ஏ 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